அனைவருக்கும் வணக்கம். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து கிரக சேர்க்கைகள் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பற்றியான விளக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் இருக்கிறோம். இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? சார், என் ஜாதகத்தில் நாலு கிரகம் சேர்ந்துருக்கு சார், எனக்கு நாலு அஞ்சு ஜாதகம் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்துருக்கு சார் அப்படின்னா, நம்ம அட்சய இலக்கண பத்ததியில் ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக தனுசு இலக்கணம் அப்படின்னா குரு மட்டும்தான் இங்கே முதன்மையாக இயக்குவார். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இயக்கும் அப்படின்னா தன்மைகள் குறைவு. இப்போ உதாரணமாக ஒரு காரில் நாலு பேர் சேர்ந்து பயணிக்கிறோம், அதில் வந்து அந்த காரை இயக்குபவர், அந்த காரை ஓட்டுநர் இருக்கார் பாருங்க, அவர் தான் அந்த வலிமை. அப்போ அந்த உடலை இயக்கக்கூடிய ஓட்டுநர் யார் அப்படின்னா அந்த தனுசு இலக்கணத்து குரு பகவான் தான், அவர் தான் முக்கியம். மற்ற கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நாலு கிரகம் சேர்ந்துருந்தானே, அஞ்சு கிரகம் சேர்ந்துருந்தானே, நாலு பேர் பயணிக்க முடியும் அவ்வளோதானே, நாலு பேர் அங்கே இருக்க முடியும் அவ்வளோதானே, அதனுடைய தாக்கம் இருக்குமான தாக்கம் இருக்காது பாருங்க. அதுவே அந்த ஓட்டுநர் வந்து பிரேக் அடித்தாலோ இல்லை வேகமாக போனாலோ மெதுவாக போனாலோ யாரோட எல்லாருடைய தாக்கம் அதில் இருக்குங்கிறது தான் முதன்மையான விஷயம். அதுட்டு முதன்மையான கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து லக்னாதிபதி, இப்போ உதாரணமாக தனுசு இலக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்போ முதன்மையாக பார்க்க வேண்டிய குரு பகவான் மட்டும்தான். குரு பகவான் வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்காரு, சந்திரனோட சேர்ந்துருக்காரு, சுக்கரனோட சேர்ந்துருக்காரு, புதனோட சேர்ந்துருக்காரு, அஞ்சு கிரகங்களோட சேரட்டுமே. அஞ்சு கிரகங்களோட சேர்ந்தால் என்ன, அஞ்சு பேர் ஒரு காரில் பயணித்தா என்ன? இல்லை சார், இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பைக்கை வச்சு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். எப்படின்னா ஒரு பைக்கில் அஞ்சு பேர் இருக்க முடியாது. இப்போ இந்த லக்னாதிபதி வலியிலிருந்து இருந்தால், வலி இல்லாமல் இருந்து உதாரணமாக ஆறு எட்டில் இருந்தாங்கன்னா, மற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ பைக் ஓட்டும்போது ஒருத்தர் பைக் ஓட்டுறவருக்கு உதாரணமாக 50 கிலோ வச்சுங்க பைக் ஓட்டுறவர், பின்னாடி ஒருத்தர் ஒரு 80 இல்லை 90 இல்லை 110 கிலோவில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்து பயணிக்கிறானா, எப்படி பயணிப்பார்? முன்னாடி ஓட்டுறவர் என்ன பண்ணுவார்? இங்கிட்டோ இங்கிட்டோம் 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 எப்படி பண்ணுவார்? அப்போ என்ன பண்ணுவார்? அழைக்க முடியும், அப்போ அழைக்கழிக்க முடியும். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படி தான் பண்ணும், நேரடியாக பண்ணாது. எப்படி நேராக பிரேக் பிடிக்காது, நேராக வந்து வேகமாக போகாது, மெதுவாக போகாது. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிறவருடைய தன்மைகள் முதல்ல வண்டி ஓட்டக்கூடிய நிகழ்வை பாதிக்குமான பாதிக்கும். அப்போ இந்த லக்னாதிபதி வலுவிழந்திருந்தா, லக்னாதிபதி நல்லா இருந்தால் அது காருன்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அது ஒரு பைக்குன்னு வச்சுங்க, இல்லை சைக்கிள்னு வச்சுங்க. சைக்கிள் நம்ம மிதிக்கிறோம், பின்னாடி ஒரு 110 கிலோ உள்ளவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முன்னாடி ஓட்டுறவர் வந்து ஒரு 50 கிலோ இருக்கார், எப்படி ஓட்ட முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படும். அந்த லக்னாதிபதி வழி இல்லைன்னா அந்த அப்படியே சக்கரம் வந்து என்ன பண்ணும், காலச்சக்கரம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றியான். அப்படி 3 இட்லி சாப்பிட்றவர் 6 இட்லி சாப்பிட்டா 16 இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுமாரி தான் வாழ்க்கை. அப்போ இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் 16 இட்லி சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. உதாரணத்துக்கு அதுமாரி தான் இந்த கிரு கிரகங்களோட இணைவுகள். உதாரணமாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குருச்சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம் சொல்லுவோம்ல, எல்லாருடைய ஜாதகத்துலேயும் குருச்சந்திரனுக்கு சேர்க்கை இருக்குது, மிக பிரம்மாண்டமான யோகம் இருக்குதான். அது எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும்? 6 வயசில் அந்த யோகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், 16 வயசில் நல்ல படிப்பு கிடைக்கும், 26 வயசில் நல்ல திருமணம் இருக்கும், 36 வயசில் நல்ல சந்தோஷம் வீடு கட்டுவார், 46 வயசில் ஆனந்தமாக குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக ஆடுவார். அப்போ எந்த காலத்தில் அந்த யோகங்கள் குருச்சந்திர யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியணும்ல. உதாரணத்துக்கு வந்து தனுசு இலக்கணம் குருச்சந்திரன் சேரவே கூடாது, சேர்ந்தா என்ன பண்ணும், எதிர்பார்த்த யோகத்தையே கொடுக்காது, அதே குருச்சந்திர யோகம் அவயோகமாக போயிடும், இருக்கிறதெல்லாமே சங்கடமாக போகும். பொருள் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது. பொருள் இருக்கும், உதாரணத்துக்கு நல்ல உணவு வகையில் சமைச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் சாப்பிட முடியாது, என்னால் சாப்பிட முடியலைங்க, என்னை விட்ருங்க. இந்த தனுசு லக்கணத்துக்கு இந்த லக்கணத்திற்கு இந்த கிரக சேர்க்கைகள் எவ்வளோ தூரம் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது, தனுசு லக்கணத்திற்கு குருச்சந்திரன் சேர்க்கை யோகத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்காது. அட்சய லக்கணம் 10 வருட காலங்கள் கண்டிப்பாக அங்கே உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும், கொடுக்கும். அப்போ வந்து குருச்சந்திரன் சந்திச்சுன்னா யோகம்னு சொல்ல முடியுமா, அவயோகம்னு சொல்ல முடியுமா? அவயோகம் தான். அப்போ அந்த லக்கணத்தை பொறுத்து, வயதை பொறுத்து இந்த யோகங்கள் அவயோகமாக அல்லது அவயோகங்கள் யோகமாக மாறும். நிறைய பேர் சொல்லுவாங்க சார், ராகுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து பெரிய காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒவ்வொன்று ஒன்றுக்கும் தனித்தனி வீடியோ பதிவு பண்ண போகிறோம் அடுத்தடுத்ததில். அப்போ இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய லக்கண புள்ளி வெளியில் வரும்போது, உதாரணமாக வந்து தனுசுலேருந்து மிதுனம் வரைக்கும் வந்து ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே லக்கணம் அமைஞ்சு போயிருக்கும். உதாரணத்துக்கு அவர் வந்து
மேஷ லக்னம் ஜென்ம லக்னமாக பிறந்து 30 வயசில் வந்து மிதுன லக்னம் கடந்து கடக லக்னத்தை வந்திருப்பார். அப்போ இந்த லக்னம் வெளியில் வந்தோடனே அவர் வாழ்க்கையில் காலசர்ப்ப தோஷங்கிறது யோகமாக மாறி மிக பிரம்மாண்டமான 33 வயசில் பெரிய கோடீஸ்வரன் இருக்கார். 33 வயசுலே எம்எல்ஏவாக இருக்கார், எம்பியாக இருக்கார், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்கு, தொழிலதிபராக இருக்கு. அதே வந்து லக்னத்தில் ராகு 7 கேது, உதாரணமாக தனுசு லக்னம் ஜென்ம லக்னமாக இருந்தால் 70 வயது வரைக்கும் காலசர்ப்ப தோஷத்தோட தாக்கம் இருக்குமான இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து ஜென்ம லக்னம் வந்து மீன லக்னம் அப்படின்னா 40 வயசு வரையும் அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குமான இருக்கும். அப்போ காலங்களை நீங்கள் அறுதிட்டு சொல்ல வேண்டியது தான் அச்சய லக்ன பத்திரிகை. அப்போ இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இரு கிரகங்களோட சேர்க்கைகள் பாதிக்குமா அப்படின்னா, லக்னாதிபதி நல்லா இருந்தான்னா கண்டிப்பாக பாதிக்காது, லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அந்த கிரக சேர்க்கைகள் பாதிக்கும். அது எந்த பாவத்தோட அதிபதிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியும். உதாரணமாக தனுசு லக்னம், உதாரணமாக குருச்சுக்குரன் சேர்க்கைன்னு வச்சுங்களேன். இந்த ஜாத இந்த கிர இந்த வீடியோ முழுக்க குருச்சுக்குரனை பற்றி பேசுவோம். இந்த குருச்சுக்குரன் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஜாதகர் என்ன பண்ணுவார், கடனுக்காக வாழணும். கடனை இவர் என்ன பண்ணுவோம், மறுபடி போட்டு இவரை வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கடன்கிற விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலீடாக மாறலாம், தொழிலுக்காக மாறலாம், விரயத்துக்காக கடன் இருக்கலாம், மருத்துவத்துக்காக கடன் இருக்கலாம், வீட்டுக்காக கடன் இருக்கலாம், சுப கடன் இருக்குது, அசுப கடன் இருக்குது. மருத்துவமனைக்கு கடன் வாங்கினா அது அசுப கடன், அது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினா அது சுப கடன். அப்போ உங்கள் கடன் எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத மாற்றுங்க. அது தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். இல்லை நான் வந்து கடன் வரப்போகுது விரைவு வரப்போகுது சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுகிறதால என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதே தனுசு லக்னத்துக்கு சுக்கரனும் குருவும் நாளில் உட்காந்துருந்துச்சுன்னா, மீனத்தில் சுக்கரன் குரு இருந்துச்சுன்னா இருக்கிற சேர்க்கைகள் மிக பிரம்மாண்டமான வீடு வண்டி வாங்கின சொத்து சோத்து அமைச்சு கொடுத்து, தொழில் அமைச்சு கொடுத்து, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கு, கடனையும் கொடுக்கும். 6 கோடி ரூபா கடன் இருக்குது சார், சார் எனக்கு வீடு வண்டி வாங்கின சொத்து சோகம் நல்லாவே இருக்குது சார் அப்படி. கடன் இருக்கிறது முதலில் எல்லாருக்குமே கடன் இருக்கும் இல்லைங்க, பெற்றதுலேருந்து முடிகிற வரைக்கும் கடன் இல்லாமல் வாழ்க்கை யாருக்கும் வாழ முடியும். அப்போ இந்த தனுசு லக்னம் கண்டிப்பாக குருச்சுக்கரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா கடன் இருக்குமான இருக்கும். கடன் தான் அவரோட வாழ்க்கை வெற்றி, கடன் இல்லாத அவர் வாழ்க்கையை வெற்றியே கிடையாது. கடன் தான் அவருக்கு லாபத்தையே கொடுக்கும். யாருக்கு, இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு. யாராச்சும் உங்களுக்கு தனுசு லக்னம் ஏஎல்பியாக போணுச்சு, அவங்களுக்கு குருச்சுக்குரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா கடன் தான் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும். கடன் தான் அவர் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இல்லை சார், நான் கடனை வந்து எப்படியாச்சும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கடன் முடிச்சிங்கன்னா அடுத்த பிறைய செலவாகும். ஏன் முடிக்கிறீங்க? அடுத்த ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது வழியே பாருங்கள். சில பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், சில வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில பேர் காம்ப்ளெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தனுசு லக்னம் காம்ப்ளெக்ஸா, நான் 2 வீடு 4 வீடு கட்டி வாடகை கொடுக்க முடியும், வாடகை கொடுங்க. அப்போ இந்த ரிஷப லக்னக்காரர்கள் இப்போ இந்த குருச்சுக்குரன் சேர்க்கை இருக்கா, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், தேவையே இல்லாத பிரச்சனை வரும். நம்ம எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த அளவுக்கு உபயோகத்தை கொடுக்கும், கொடுக்காது இந்த காலகட்டத்தில். இப்போ ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகங்களோடு சார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக லக்னாதிபதி நல்லா இருந்தால் இந்த கிரக சேர்க்கைகள் ஒன்றும் பண்ணாது. ஆனால் கிரக சேர்க்கை நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த பைக் ஓட்டுற ஒரு மாதிரி தான், சைக்கிள் ஓட்டுற ஒரு மாதிரி தான். சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும், பின்னாடி உள்ள மற்ற கிரகங்கள்லாம் இயக்கும். இல்லை சார், இப்போ ராகு எதுக்கு அப்படின்னா இருக்கு தன்மை இருக்குது. அதுமாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நினைவுகளை வந்து ஒவ்வொரு கிரகங்களாக பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு கிரக சேர்க்கைகளை எடுத்துகிட்டு, ஏன்னா இது முதல் வீடியோ, பொதுவான நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். 2 கிரகங்களோட சேர்க்கை என்ன லக்கணத்திற்கு என்ன பாதிப்பு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.